ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் மாரியப்பன். ஐயா, நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தொடர் வந்து தொடருடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரீஸ், ஐஎம்லெஸ் மெடிடேஷன். இது வந்து பாகம் வந்து 12வதுங்க ஐயா. இந்த 12வது பாகத்தில் நீங்கள் என்ன விதமான நானற்ற தியானம் வழிமுறைகளை நீங்கள் சொல்ல போகிறீங்க ஐயா, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நம்ம வந்து உடல்மயமாக நான் அப்படின்ற பாவம், அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் நான் பாவம் தான் வந்து தனி கவனமாக மாறுது, தனி நாட்டங்களாக மாறுது புத்தியில், அதுக்கப்புறம் தனி உணர்ச்சிகளாகவும் இரட்டை உணர்ச்சிகளாகவும் மாறுது, அதுக்கப்புறம் மனத்தில் எண்ண ஓட்டங்களாக சூழ்ந்து கொள்ளுது, அப்புறம் நம்மளுடைய உடலை இயக்கி உடல் மூலமாக உடலை இயக்குவது வந்து பிராணம். பிராணன், பிராணன்னா என்ன, மூச்சுக்காற்று தான். அது 5 விதமான பிராணன்களாக இயக்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆனந்தமய கோஷான்ற அறியாத தன்மை, அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷான்ற தன்மை, அதுக்கடுத்தது மனோமய கோஷான்ற தன்மை, இந்த பிராணமய கோஷான்ற இந்த 4 விதமான உரைகள் மூடி, நான் தன்னை மூடி வைத்து கொண்டிருக்கின்ற அந்த உரைகள் வெளிப்படாமல் அது எங்கே நேரடியாக கோல் வச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பில், ஸ்தூல பௌதீக உடம்பில். அதனால தான் முதல்ல வந்து தன்னை வந்து அந்த உடலளவான அளவுக்குள்ள பரிமாணத்துக்குள்ள கட்டுப்பட்டவராகவே நினைக்காததற்கு பண்ணப்பட வேண்டிய தியானம் இது. இப்போ பண்ண போகிறவங்க அன்னமய கோஷம், ஸ்தூலமான சாப்பிடும் ஆகாரத்தினால் படைக்கப்பட்ட இந்த உடம்புக்குள்ளே மற்றும் நம்ம அடங்கினவர் இல்லை. ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்தில் இந்த உடம்பும் இல்லை, மனமும் இல்லை, புத்தியும் இல்லை, கவனமும் இல்லை, நான்பாவமும் இல்லை, பேரறிவாகவே நம்ம இருக்கும். அதனால் இப்போ இவங்க பண்ண போகிற இந்த 5 நிமிஷமும் ஃபஸ்ட்டு வந்து எப்போ பார் கண்ணை மூடினவுடனே என்னவாக இருக்க போகிறோம், தியானம் செய்யும் அந்த உடல் கொண்ட மனிதராக தன்னை பாவிப்பார் அவர். அந்த பாவனை இது என்னது, இது உடம்புக்குள்ளேயா நம்ம இருக்கோம், அதுக்குன்னு உடம்புக்கு வெளியிலையும் வந்து ஒன்றும் கிடையாது, புரியுதுங்களா? ஸோ வெளியும் கிடையாது உள்ளும் கிடையாது. வெளி உள்ள தன்னை தனி மனிதனாக பிரிப்பதே அந்த உடல் அளவான பரிமாணம். இந்த பரிமாணத்தை விட்டு நம்மளால் நீங்க முடியல. ஸோ இந்த தியானமும் பவர்ஃபுல்லான தியானம், எல்லா தியானங்களும் பவர்ஃபுல்லான தியானங்கள். இதில் நம்ம இப்போ சொன்ன 12வது நானற்ற தியானம் அடைந்த அன்னமய உடலாகவே ஓயாமல் மீதி 4 கோஷங்கள்லையும் நினைக்கும், பாவிக்கும், உணர்ச்சி மயமாக இருக்கும் அந்த தன்மைகள் வந்து எப்படி வந்து இதுக்குள்ளே மொத்தம் நம்ம இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வையை வந்து கூர்மைப்படுத்தும். இதை வந்து அடிக்கடி பண்ணணும். உடம்புக்கு உள்ளு வெளின்றது நான் இல்லவே இல்லை, உள்ளேயும் இல்லை, வெளியிலையும் இல்லை, புரியுங்களா? ஆனால் அந்த 4 கோஷங்களினால் இது உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது, உடலை பற்றி கொண்டு. அதனால் உடல் மற்றும் பௌதீக உடல் மற்றும் நான் இல்லை அப்படின்ற பாவத்தை செட் பண்ணுற நானற்ற தியானம் இது 12வது தியானம். அடிக்கடி பண்ணுங்க, அப்பேற்பட்ட சக்தியும் கூர்மையும் உங்களுக்கு சித்திக்கும். அற்புதங்கய்யா.